ராஜபக்ச அரசாங்கத்தை துரத்தி அடித்து நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஓரணியில் திரளுங்கள். விடுக்கப்பட்ட பகிரங்க அறைக்கூவல். இல்லத்தரசிகளுக்கு லேப்ஸ் கேஸ் நிறுவனம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அரசாங்கத்திற்குள் முருகல் தீவிரம். பசிலின் சதி நடவடிக்கை அம்பலம். ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையில் செயற்பட வேண்டாம். போலீசார் எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தை உடன் கூட்டுங்கள். அரசிடம் கிரியல்ல வலியுறுத்து. அரசாங்கத்திற்கு எதிராக நள்ளிரவில் தீப்பந்தங்களுடன் வீதிக்கு வந்த மக்கள். தந்தையொருவரின் மிக மோசமான செயல். ஸ்ரீலங்காவில் ஆளும் ராஜபக்ச அரசாங்கத்தை துரத்தி அடித்து நாட்டை கட்டி எழுப்புவதற்காக எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அக்கட்சியின் செயலாளர் பாலித ரங்கே பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா எதிர்கொண்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்க ஐக்கிய தேசிய கட்சியினால் மாத்திரமே முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துறைமுகத்தில் தேங்கியுள்ள எரிவாயு கொள்கலன்களை விடுவிப்பதற்கு கடன் உறுதி பெற்ற பத்திரங்களை அரசாங்கம் பெற்றுத்தருவதாக இருந்தால் 3 வார காலத்திற்குள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க முடியும் என லேப் நிறுவனத்தின் தலைவர் WKH வேகப்பிட்டியா தெரிவித்துள்ளார். முன்னர் சந்தைக்கு ஒரு நாளைக்கு 40,000 முதல் 50,000 சிலிண்டர்களை வெளியிட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அண்மையில் நீதிமன்றம், தரநிலைகள் நிறுவனம் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஆகியவை எரிவாயு நிரப்புதல் மற்றும் அதன்போது பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்திருந்தது. குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கும்போது எரிவாயு நிரப்புதல் மற்றும் விநியோகம் ஆகியவற்றில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தற்போது இலங்கையின் அனைத்து பகுதிகளுக்கும் நாளாந்தம் 10,000 முதல் 15,000 சிலிண்டர்களை விநியோகித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியை தனதாக்கும் நோக்கில் சமகால நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ சதி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா சென்றிருந்த பசல் நாடு திரும்பியுள்ள நிலையில் தன்னை பிரதமராக்க வேண்டுமென்ற பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த் ராஜபக்ஷவை நீக்கிவிட்டு தன்னை பிரதமராக்க வேண்டும் என பசல் அரசாங்கத்திற்குள் பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளார் என தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. அமைச்சரவையில் சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என பசல் விடுத்த கோரிக்கைக்கு அமைய விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளன. ராஜாங்க அமைச்சர்களுக்கு மேலதிகமாக பொறுப்புகள் வழங்கப்படவுள்ளன எனவும் ராஜாங்க அமைச்சர்களின் கீழ்தரம் திணைக்களங்களில் மாற்றங்கள் இடம்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையில் சமூக ஊடகங்களிலோ அல்லது வேறு ஊடகங்களிலோ அறிக்கைகளை வெளியிடவோ அல்லது பரிமாறிக்கொள்ளவோ முடியாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு அதிகாரம் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையில் குழுவொன்று வழங்கிய கருத்து பரிமாற்றம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தம்மிடம் விசாரணை நடத்தியதாக ஊடகவியலாளர் மாநாடு பெண் ஒருவர் தெரிவித்த கருத்து தொடர்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என அரசிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவுமான லக்ஷ்மண் கிரியல்ல கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தை மூடாமல் கூட்டத்தொடரை நடத்துவதே அவசியம் என்றும் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தை உடன் கூட்டுமாறு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்று இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயத்தில் சபாநாயகர் மௌனம் காக்கக்கூடாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டு வரும் பொருளாதார வீழ்ச்சி, உணவுப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் பொருட்களின் தட்டுப்பாடு போன்றவற்றை கண்டித்து அரசாங்கத்திற்கு எதிராக பொத்துவில் அருகம்பையில் தீப்பந்தங்களை கைகளில் ஏந்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இத்தீப்பந்த ஆர்ப்பாட்டமானது ஐக்கிய மக்கள் சக்தியின் அம்பாறை பொத்துவில் தொகுதியின் பிரதான அமைப்பாளர் அப்துல் ஹக்கீம் மற்றும் அப்துல் ரஹ்மான் ஆகியோரின் இணை தலைமையில் நேற்று தினம் இரவு பொத்துவில் அருகப்பை பிரதான வீதியில் நடைபெற்றது. இவ்வார்ப்பாட்டத்தின் போது அரசின் அராஜக ஆட்சி முறைக்கு எதிராகவும் உணவுப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் பொருட்களின் தட்டுப்பாடுகள், மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு போன்றவற்றினை கண்டித்து அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய தீப்பந்த ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.
ஆறு வயது சிறுவனை மிளகாய் தூள் கொடுத்து சித்திரவதை செய்து வைத்தியசாலையில் அனுமதித்த சிறுவனின் தந்தை சந்தேகத்தின் பேரில் ஹட்டன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹட்டன் குடாகம ஷமகி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தேக நபர். ஹட்டன் டிகோயா நகர சபையின் சுகாதார பணியாளராக கடமையாற்றி வந்தார். சந்தேக நபர் கடந்த 2 தேதி தனது இரு குழந்தைகளையும் விறகு கொண்டு வருமாறு கூறி கொடூரமாக சித்திரவதை செய்துள்ளார். இதனை அடுத்து அந்த பகுதி மக்கள் குழந்தைகளை மீட்டு ஹட்டன் போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து சந்தேக நபர் கடந்த 2 தேதி இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கையில் இம்மாதம் 1 தேதி முதல் கோவிட் தடுப்பூசி அட்டையை கட்டாயப்படுத்தும் தீர்மானம் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் இன்று மேலும் தெரிவிக்கையில், இந்த விடயத்தில் சட்ட சிக்கல்கள் எவையுமில்லை. சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. எவ்வாறிருப்பினும் தடுப்பூசி அட்டைகளை செல்லும் இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு பதிலாக கையடக்கு தொலைபேசிகளில் QR குறியீடு ஒன்றை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் உரிய அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். அதற்கமைய QR குறியீட்டை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகள் தொழில்நுட்ப அமைச்சருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சபகுஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று முதல் மீண்டும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் அந்நிய செலவாணி நெருக்கடி காரணமாக மசகு எண்ணெய் கொள்வனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கலினால் சபகுஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தை இன்று முதல் 2 தடவையாக தற்காலிகமாக மூடுவதற்கு எரிசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது. எவ்வாறிருப்பினும் சபகுஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்காக 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் சிங்கப்பூரில் உள்ள விநியோகஸ்தரிடமிருந்து கடன் வசதியின் அடிப்படையில் இறக்குமதி செய்ய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எதிர்வரும் 23 அல்லது 24 திகதிகளில் மசகு எண்ணெய் இலங்கைக்கு கிடைக்கும் என கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய சபகுஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்வரும் 26 திகதி மீண்டும் திறப்பதற்கு எதிர்பார்த்ததாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. ராஜபக்ச அரசாங்கத்தை துரத்தி அடித்து நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஓரணியில் திரளுங்கள். விடுக்கப்பட்ட பகிரங்க அறை கூவல். இல்லத்தரசிகளுக்கு லேப்ஸ் கேஸ் நிறுவனம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அரசாங்கத்திற்குள் முருகல் தீவிரம். பசிலின் சதி நடவடிக்கை அம்பலம். ஜனாதிபதியை அவமதிக்கும் வகையில் செயற்பட வேண்டாம், போலீசார் எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தை உடன் கூட்டுங்கள், அரசிடம் கிரியல்ல வலியுறுத்து. அரசாங்கத்திற்கு எதிராக நள்ளிரவில் தீப்பந்தங்களுடன் வீதிக்கு வந்த மக்கள். தந்தையொருவரின் மிக மோசமான செயல்.